வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜ கர்ணபேசன் வணக்கங்கள். இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒர்க்கு சின்சியராக நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து விஓ ஆகணும், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஜேஏ, ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டில் ஜேஏ, தாலுக்கா ஆஃபீஸில் வந்து ஜேஏவாக போகணும், இல்லை லோக்கல் ஃபினாட்டும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எய்ம் இருக்கும். பட் இதுக்கெல்லாம் முக்கியம் என்ன அப்படின்னா, நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் தமிழில் 100க்கு 95 97 எடுக்கணும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் இங்கிலீஷில் அதே தான், ஸ்டேம் ஸ்ட்ராட்டஜி தான் சொல்ல. ஸோ அதை பார்த்தா பார்க்குறோம். நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு தான் படிக்க வந்திருப்பீங்க, பட் அதை பற்றி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்காது, எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு இருக்காது. இப்போ தமிழில் நீங்கள் 100க்கு 100 எடுக்கணும், இல்லை 100க்கு 95 மேலே எடுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களால் கண்டிப்பாக முடியும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ என்னென்னலாம் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, தேவையான புத்தகங்கள், பேசிக் நீட்ஸ் சரிங்களா. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு 5 ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. 6th to 12th ஓல்டு தமிழ் புத்தகங்கள் என்ன அப்படின்னு கேட்பீங்க. 2015 நினைக்கிறேன், 2012 அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சமச்சீர் புத்தகம் வெளிவந்துருக்கு இல்லையா, முதல் சமச்சீர் புக்கே அதுதான் 2010 2011 வெளியே வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த 7 வருஷமும் ஒரே புக்கு தான். ஸோ அந்த சமச்சீர் புத்தகங்கள் தான் தமிழ் புத்தகங்கள் நீங்கள் படிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 80 questions அதிலிருந்து தான் கேட்பாங்க, மேஜர் க்வெஷ்சன்ஸ். லாஸ்ட் குரூப் ஃபோர்லேயே 90 questions கேட்டிருந்தாங்க, இப்போது புது புக் வந்து ஃபுல்லாக வந்தாலும் கொஞ்சம் குறைச்சி கேட்டுருவாங்க சரிங்களா. 6th to 12th வரைக்கும் ஓல்டு தமிழ் புத்தகங்கள் சரிங்களா. அந்த ஓல்டு புத்தகங்கள் 6th Term 1, Term 2, Term 3, 7th Term 1, Term 2, Term 3, 8th Term 1, Term 2, Term 3, 9th Term 1, Term 2, Term 3, 10th ஒரே புக்கு, 11th 12th கிட்டத்தட்ட 10 வருஷமும் அந்த புக்கு தான் இருந்துச்சு. நான் 12th படிக்கும்போது அந்த புக்கு தான் படித்தேன் சரிங்களா. அந்த புத்தகம் இது வந்து ஒரு செட் இருக்கணுங்க. இப்போ புதுசாக வந்திருக்க 6th to 12th தமிழ் புத்தகங்கள் எல்லாத்துலேயுமே ஃபுல் புக் அவைலபிளாக இருக்குது, ஃபுல் புக் வாங்கிக்கோங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் 2020 எடிஷனை ஆன்லைனில் புக் பண்ணி வாங்குங்க சரிங்களா. ஸோ நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க எப்படி புக் பண்ணி வாங்குங்க, அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இந்த ரெண்டும் இருந்தால் போதுங்க. அப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சி தமிழ் ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன் பேப்பர் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம பிளேலிஸ்டில் மெட்டீரியலில் போனீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு ஒரே பிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு 30 questions பேப்பர் டிஎன்பிஎஸ்சியில் 2009 இன்னைய ஸ்டேட்டஸ் வரைக்கும் 30 TNPSC எக்ஸாம் நடந்திருக்கு தமிழ் வச்சு சரிங்களா. அதை ஒரே பிடிஎஃபாக கிட்டத்தட்ட 1000 pages போட்டிருப்பேன், அதை ஒன்று ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க. ஹின்ஸ் நோட், நீங்கள் ஒரு நோட் ஹின்ஸ் எடுத்து ஒரு நோட் போட்டுக்கோங்க. ரெகுலராக டெய்லி 4 hours, காலை 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் 9 மணி வரைக்கும், இல்லை 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் காலை சாப்பாடு 10 மணி வரைக்கும் தமிழ் படித்தா போதுங்க. ரெகுலராக வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா. டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண அப்படி தான் உங்களால் முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கே வரும். தப்பு பண்ண இப்போ தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் நல்லா மைண்டில் உட்காரும். அதே மாதிரி தாங்க இப்போ நிறைய பேர் இந்த நித்ரா ஆப்பு ஏகப்பட்ட ஆப் இருக்குது தமிழுக்கு, நீங்கள் ரிவிஷன் பண்ண அந்த ஆப்லலாம் அடிக்கடி டெஸ்ட் போட்டு பண்ணுங்கள். ஃப்ரீ டைம் இருந்தால் டெஸ்ட் போடுங்க, அப்போ தான் வந்து முக்கியமான கொஸ்டின் உங்கள் மைண்டில் ஏறிட்டே இருக்கும் சரிங்களா. நல்லா ரிவிஷன் ரொம்ப முக்கியங்க சரிங்களா. அதேமாரி வந்து ஒரு சப்ஜெக்ட் படிச்சிங்க அப்படின்னா 3 நாளைக்குள்ளே அந்த சப்ஜெக்ட் திருப்பி ரிவிஷன் பண்ணுங்க, அதை பார்த்துக்கோங்க சரிங்களா. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஹின்ஸ் எடுத்தாலும் சரி ஹின்ஸ் எடுக்கலாலும் சரி இலக்கணத்துக்கு நல்லா முக்கியத்துவம் கொடுங்க. ஃபஸ்ட்டு படிக்கும்போது இப்போ உட்காடுறீங்க அப்படின்னா, ஒரு செட்டு உட்காடுறீங்க அப்படின்னா என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதை மைண்டில் வந்து முடிச்சுட்டு தான் எந்திரிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி முடிக்க முடியலனா பிரச்சனை இல்லை, ஏஞ்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் உட்காரும்போது திருப்பி விட்டதுலேருந்து ஆரம்பிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரெஷ் கோல் செட் பண்ணி அடுத்த 3 lessons ஸ்டார்ட் பண்ணுவோம். விட்டது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த புக்ஸை முடிக்கும்போது கடைசியாக படித்து முடிச்சுடும். ஏன்னா விட்டதுலேருந்து ஆரம்பிக்கும் போது சீக்கிரம் டயர்டாகிடுவீங்க. ஃப்ரெஷ்ஷாக படிக்கும்போது நல்லா எனர்ஜி கிடைக்கும், அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது சரிங்களா. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காலைல 6 மணிக்கு உட்காறீங்கன்னா 3 lessons படித்து முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 lessonக்கும் செய்யுள் அடுத்த 3 lessonக்கு ஒரு நடை, அடுத்த 3 lessonக்கு இலக்கணம் இலக்கணம் படிக்கும்போது மைண்டு வந்து டயர்டாக இருந்தாலும் புரிஞ்சிக்க தோணும். இதே வந்து செய்யுளும் ஒரு நடையும் படித்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இலக்கணம் படிக்கும்போது டயர்டாக இருந்தாலும் படிச்சிடலாம், இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. இப்போ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ரிவிஷன் இருக்கணும், அதை நீங்கள் கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ படிக்கும்போதே ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க, ரொம்ப நாளைக்கு வருஷ கணக்காக நிற்கும், அதை பார்த்துக்கோங்க சரிங்களா. அதேமாதிரி வந்து வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து லெசன் பை லெசன் டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணால் யாராலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் வரேன் சார் அப்படின்னு சொல்கிறேங்க, கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.